இந்த மழை வெள்ளத்துல எக்கச்சக்கமான வீடியோக்கள் வைரலாகுது. ஒரு சில வீடியோக்கள் நம்மள நெகிழ்ச்சியில ஆழ்த்துது, நம்மள சிந்திக்கவும் வைக்குது. அந்த மாதிரியான ஒரு வீடியோ தாங்க இது. தண்ணியில ஒரு அட்டை மேல ரெண்டு குழந்தைகள் உட்காந்துட்டு அவங்களுடைய ஒரு நாயும் சேஃபா அங்கிருந்து போகுது. இப்படி ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. சென்னை இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல மனிதம்னா என்ன அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் உணர்த்திட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு வீடியோ தாங்க இது. வாயில்லா ஜீவனான இந்த நாய் குழந்தைகளோட சேர்ந்து இந்த தண்ணியில பத்திரமா அங்கிருந்து வெளியேறுது. குழந்தைகள் அந்த அட்டையில உட்காந்துட்டு சிரிச்ச முகத்தோட அப்படியே படகு மாதிரி அதை ஓட்ட, கூடவே நாயும் பத்திரமா அங்கிருந்து வருது. இந்த மாதிரியான கஷ்டமான சூழல்ல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் உதவி செய்யறதையும், எங்கெல்லாம் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் ஓடி ஓடி செய்கிறதையும் நம்ம பார்த்துருந்துருப்போம். 2015 இதை நம்ம பார்த்தோம். அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் வருது. சென்னையில் மனிதம் அப்படின்றது இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் நம்மளால் உணர முடியுது, பார்க்க முடியுது. அந்த மாதிரி இப்போது ஒரு சில வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வெளியாகி நம்மளை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தாங்க இது. இது பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நைட்டு வந்து ஒரு டாடா ஏசி பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் காருக்கெல்லாம் கால் பண்ணோம். சென்னைன்னு யாருமே வந்து கொடுக்கல. இத்தனைக்கும் ரெண்ட்டுக்கு தான் கேட்டோம். வேற வழி இல்லாமல் இவ்வளோ தான் நம்ம காரில் இப்போ உட்கார முடியும், வேற வழியும் இல்லை. ஆனால் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு 1000 உணவு வேற தாம்பரத்தில் ரெடி பண்ண சொல்லிட்டோம். என்னன்னா சென்னை ஃப்ளட் அப்படின்னா கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாடா ஏசி எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு திருச்சியிலேருந்து. திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தான் கிளம்ப முடிஞ்சது. ஏன்னா நைட்லேருந்து காரு கேட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்காக நம்ம உதவி பண்ணாமல் இருந்துட முடியாதுல்ல. அதனால நம்ம வந்து சரி நம்மளால முடிஞ்சால் நம்ம காரில் எல்லாத்தையும் ஏற்றிடுவோன்னு பொருளை ஏற்றிட்டோம். நம்மளால் உட்கார்றதுக்கு மட்டும் வசதி பற்றலை. தாம்பரத்தில் இப்போதைக்கு ஒரு உதவி கேட்டிருக்கோம். ஏன்னா தாம்பரத்தில் தான் நம்ம 1000 உணவு போடலாம் அங்கே ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ஹோட்டலில் போயிட்டு அங்கேருந்து வாங்கணும். நம்ம அங்கே ஒரு டாடா ஏசி 11 மேலே தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு யாராவது சென்னைக்குன்னு உதவி கேட்டால் தயவு செஞ்சு கொடுங்க. ஃப்ளட்டில் அப்படியே போயிடாது வண்டி. இப்போ நான் எங்கள் கார் போயிட்டு திரும்ப வரும், அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். திரும்ப கேட்டால் கொடுங்க தயவு செஞ்சு.